ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். இந்த சிலபஸில் ஸ்டாண்டர்ட் மெத்தட் த்ரீயில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணலாம். க்வெஸ்டின் என்னென்னா பி ஸ்கொயர் ஒய் இன்ட்டு 1+x²q y² இந்த சம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நம்ம 2020 கேட்டாங்க. நான் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து வீடியோ போட்டிருக்கேன், வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டைப் த்ரீ. ஸ்டாண்டர்ட் டைப் த்ரீயில் என்னென்னலாம் இருக்குன்னா, ஸ்டாண்டர்ட் டைப் த்ரீயில் பி க்யூ எக்ஸ் அண்ட் ஒய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டைப் த்ரீ, ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டர்ட் டைப் த்ரீ எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஃபங்க்ஷன் ஒன் எக்ஸ் கமா பி, ஃபங்க்ஷன் டூ ஒய் கமா க்யூ. ஃபங்க்ஷன் ஒனில் எக்ஸும் பியும் இருக்கணும், ஃபங்க்ஷன் டூவில் ஒய்யும் க்யூவும் இருக்கணும். அதாவது எக்ஸும் பியும் ஒரு சைடு இருக்கணும், ஒய்யும் க்யூவும் ஒரு சைடு இருக்கணும். என்ன பண்ணும், எக்ஸும் பியும் ஒரு சைடு இருக்கணும், ஒய்யும் க்யூ ஒரு சைடு இருக்கணும். இதெல்லாம் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட். இங்கே ஏன்றது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இப்போ தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன். ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் எக்ஸ் கமா பி ஈக்குவல் டு ஏ, இதிலிருந்து பியோட வேல்யூ ஃபைன் பண்ணும். ஃபங்க்ஷன் ஆஃப் டூ ஒய் கமா க்யூ ஏ ஈக்குவல் டு ஏ, இதிலிருந்து கியூவோட வேல்யூ ஃபைன் பண்ணும். பிஎன் கியூவோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்ட பிறகு அதோட கம்ப்ளீட் இன்டர்கல் இல்லை போய் சப்ஸ்டியூட் பண்ணி இன்டர்கேட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணால் ஓரளவுக்கு புரியும். இப்போ இருங்க, என்ன சொன்னால் பியும் க்யூவும் ஒரு சைடு இருக்கணும், சரிங்களா? அப்போ பி ஸ்கொயர், சாரி, பியும் எக்ஸும் ஒரு சைடு இருக்கணும். 1+x² டிவைடட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். க்யூ பியும் க்யூவும் ஒரு சைடு இருக்கணும், சாரி, பியும் எக்ஸும் ஒரு சைடு இருக்கணும், க்யூவும் ஒய்யும் ஒரு சைடு இருக்கணும். ஈக்குவாலிட்டி ஏதாவது ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல நம்ம ஏ ஸ்கொயர் தான் சூஸ் பண்ணோம் ஆர்பிட்டரி கான்ஸ்டண்ட்டாக. ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்க தெரியல, பட் ஆனால் ஏ ஸ்கொயர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்கிரைப் பண்ண புக்கில் இருந்து எடுத்த இது தான், சரிங்களா? இது நான் வந்து அதிலிருந்து ஃபைன் பண்ணி ஆன்சர் செக் பண்ணிவிட்டேன். இதுதான் ஆன்சர் கரெக்டாக வருது. தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதணும். ஏ ஸ்கொயரு சைடு வந்து க்யூ டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதுலேருந்து என்ன பண்ணணும், பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் வந்து க்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி ஸ்கொயர் 1+x² ஏ ஸ்கொயர், அப்போது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 1+x², அப்போ பி ஈக்குவல் டு என்னது, ஏதோ மிஸ் ஆகுது, ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வரும், ஏ ஸ்கொயர் இன்ட் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆ மைனஸ், இந்த ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணோம், ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் ரூட் எடுக்கணுமா? ஸோ ரூட் எடுத்தால் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1+x². ஸோ பியோட வேல்யூ என்ன, இந்த ஸ்கொயர் இந்த ரூட் இந்த ஸ்கொயர் இந்த ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏ டிவைடட் பை எக்ஸ் ரூட் ஆஃப் 1+x². ஸோ அப்போ பியோட வேல்யூ என்ன, ஏ இன்ட்டு எக்ஸ் 1+x². ஸோ பியோட வேல்யூ கிடைச்சாச்சு. நோ க்யூவோட வேல்யூ, க்யூவோட வேல்யூ என்ன, ஏ ஸ்கொயர் ஒய், ஈஸியாக வந்துடுச்சா? ஸோ கம்ப்ளீட் இன்டர்வலில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிஇசட் பியோட வேல்யூ என்ன, ஏ எக்ஸ் 1+x² டிஎக்ஸ் ப்ளஸ் க்யூவோட வேல்யூ என்ன, ஏ ஸ்கொயர் ஒய் டிஒய். ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இதில் ஏ எக்ஸ் டிவைடட் பை ரூட் 1+x². இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இன்டர்கேட் பண்ணணும். ஸோ இதுதான் கொஞ்சம் டஃப்பான இன்டர்கலாக இருக்கும், இது ஈஸியாக இன்டர்கேட் பண்ணிடலாம். ஸோ இதை இன்டர்கேட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து இன்டர்கேட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன இருக்குது, ஏ எக்ஸ், என்ன இருக்குது, ஏ எக்ஸ், ஏ எக்ஸ் இன்டர்கல் ஆஃப் ஏ எக்ஸ் ரூட் ஆஃப் 1+x² டி எக்ஸா, ஸோ இது தானே இருக்குது, இன்டர்கல் ஆஃப் ஏ எக்ஸ் நம்ம இப்போ இன்டர்கேட் பண்ணணுமா? ஸோ தனித்தனியாக எடுத்து இதை ஃபஸ்ட் இன்டர்கேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை இன்டர்கேட் பண்ணுறது ஈஸி, ஏஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1+x², சரிங்களா? ஸோ நான் யூவை 1+x² எடுத்துக்கிறேன். இதோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, டியூ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. இது வந்து பவர் ரூல் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 2x டிஎக்ஸ் வரும். ஸோ இதிலிருந்து எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ டியூ டிவைட் பை 2 எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதலாமா? ஸோ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், சப்ஸ்டியூட் பண்ணால் இன்டர்கல் ஆஃப் ஏஎக்ஸ் ரூட் ஆஃப் 1+x² டிஎக்ஸ். ஸோ இதுக்கு இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், இன்டர்கல் ஆஃப் டியூ டிவைடட் பை 2 ஏன்றது கான்ஸ்டன்ட் அதனால் தனியாக எழுதியாச்சு, டியூ டிவைடட் பை 2 டிவைடட் பை ரூட் 1+x². யூன்றது என்னது, 1+x² ரூட்னா ரூட் யூ, ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்றது கான்ஸ்டன்ட்னால தனியாக எல்லாம் எடுத்தாச்சு, டியூ டோட் பை 2 ரூட் 2 வந்து அப்படியே இன்வெஸ்ட் பண்ண முடியாது, சாரி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. யூ 1 பை 2 எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு, யூ 1 பை 2 எழுதிட்டு
நியூமரேட்டரில் கொண்டு வந்து தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்போ ஏ டியு டாட் பை டூனா, ஏன்னா யூ மைனஸ் ஒன் பை டூ வருமா. ஸோ இப்போ ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாமா? ஏ கான்ஸ்டன்ட் ஆனால் அப்படியே வரும், இன்டகிரேட் பண்ண வரும். பவர் ரூல் யூஸ் பண்ணுங்கள், யூ யூ மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன், இங்கே ஒரு ஒன் பை டூ இருக்குது. ஸோ அப்படி இன்டகிரேட் பண்ணால் ஒன் பை டூ ஏ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ டிவைட் பை டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ டிவைடட் பை டூ. இப்போ எப்படி வரும், எப்படி வரும், ஒன் பை டூ ஏ யூ மைன் யூ ஒன் பை டூ, ஒன் பை டூவா. ஸோ கேன்சல் பண்ண பிறகு ஒன் பை டூ டூ ஏ யூ ஒன் பை டூ, கேன்சல் பண்ணல, மேலே ஒன் பை டூவை மேலே கொண்டு போட்டால் இந்த மாதிரி வரும், கொண்டு போயிட்டால் இந்த மாதிரி வரும். ஏ யூ ஒன் பை டூ வரும். ஏன்றது கான்ஸ்டன்ட்டு, யூன்றது என்னது, ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு, ஒன் பை டூவை ரூட்டுன்னு எழுதலாமா? ஓகேங்களா, இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இது இது எதோட வேல்யூ, இன்டெக்ரல் ஆஃப் ஏஎக்ஸ் ரூட் ஒன் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு டிஎக்ஸ், இதோட வேல்யூ. ஸோ இதோட வேல்யூ போய் ஃபஸ்ட் இக்வேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். நம்மளோட ஃபஸ்ட் இக்வேஷன் என்ன, நம்மளோட ஃபஸ்ட் இக்வேஷன் பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் இக்வேஷன், இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் இந்த இதுதான் ஃபஸ்ட் இக்வேஷன். ஸோ இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ண என்ன வருதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து சீன் இன்டெக்ரல் ஆஃப் டிஇசட்டு, இன்டெக்ரல் ஆஃப் ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒய் டிஒய்ன்னு நினைக்கிறேன். ஏ ஸ்கொயர் ஒய் டிஒய்ன்னு செக் பண்ணிக்கலாம். யா ஏ ஸ்கொயர் ஒய் டிஒய், ஓகேவா? இப்போ பாருங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன, இன்டெக்ரல் பண்ண என்ன வரும், இசட்டு. இதை இன்டெக்ரேட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம, என்ன வரும், ஏ ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒய்யை வந்து இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை டூ வரும். பவர் ரூல் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் பவர் என்ன, இப்படி எல்லாம் எக்ஸ் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன், இதான் இன்டகிரேஷனோட பவர் ரூல். இந்த ரூல் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, இதாங்க கம்ப்ளீட் சொல்யூஷன், ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை டூ. ஓகேங்களா, தேங்க்யூ. நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.